ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்காதனால ட்ரெயின்ல பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அந்த பொண்ணு இறந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தவறாக போக வேண்டிய ஒரு பையனை ஒரு பிச்சை எடுக்கிற அம்மா அவங்க ஒரு விஷயம் சொன்னதை கேட்டு மனம் மாறி இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கான் அப்படி சொன்னா நம்மளால நம்ம முடியும் போயும் போயும் பிச்சைக்காரங்க சொல்லி எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. வாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். நம்ம சேனல் அட்வைஸ் அப்படி சொன்னாக்க அட்வைஸ் சொல்றது ஈஸி, நீ அது மாதிரி நடந்திருக்கியா அப்படின்னு கேட்கிற சில குரூப் இருப்பாங்க. சில ஆளுங்க வந்து அந்த அட்வைஸ் உன்னிப்பா கவனிப்பாங்க. சில ஆளுங்க வந்து அதுக்கு மேல போய் அந்த அட்வைஸ் மாதிரி நடந்து நல்ல பெரிய பொசிஷனுக்கு போற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் தான் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறதுக்காக நான் அவனுக்கு போயிருந்தேன். அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டோட தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அந்த தம்பி பேர் வந்து ரித்திஷ் நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தான். பேசிட்டு இருக்கப்ப என்ன பேசினாலும் அந்த லவ் பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பையன் மட்டும் தான் அந்த பொண்ணை லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு வந்து இந்த பையனை கேர் கூட பண்ணல. இப்படியே இருக்க சமயத்துல அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறான். இன்னைக்கு போய் நான் கேட்பேன், சப்போஸ் சொல்லலனாக்கா அதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்த போறேன் அப்படின்னு. அப்போ அதை கேட்டுட்டு இருந்த நானு, ஏன் தம்பி நீ நல்லா ஸ்மார்ட்டா தானே இருக்க, உனக்கு பொண்ணு கிடைக்காம போயிடுமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதோட நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும், நீ உன்னோட நல்லா வேலை செஞ்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வா அப்படின்னு சொல்றப்போ, ஆனா என்னோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அதை பத்தி கவலை இல்லை, நாங்க வேற பேச்சு பேசி நிப்பாட்டிட்டோம். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பையன் அங்கேயாவதே டீ கடையில் டீ குடிச்சிட்டு குறுகுறு பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா சிரிச்சான், பார்த்தா சிரிச்சான். நானும் அந்த பையனை இங்கே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நேராக வந்தான், வந்துட்டு ஆனால் என் ஞாபகம் கடன் கேட்டான். இங்கே பார்த்த மாதிரி இருக்கு தம்பி, நான் எங்கே பார்த்த ஞாபகம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே ரித்தீஷ்ணே அப்படிங்க பேர் சொல்றான், ஆனால் வந்து யாருன்னு புரியல. அதுக்கப்புறம் அந்த நடந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம், ஓ தம்பி நீயாப்பா, எப்படி நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்கு அவன் காதல் அப்படின்னு. ஏன்னா கடைசியை கேட்டது அதை பத்தி தான், அதனால அதை பத்தி நான் கேட்டேன். உடனே இல்லைண்ணே நான் அதனை விட்டுட்டேனே அப்படின்னா. அப்படியா மனசு மாறிட்டியா? இல்லைண்ணே, ஒரு பிச்செடுக்கிற அம்மா வந்து மனசை மாத்தி விட்டுருச்சு அப்படின்னு. பிச்செடுக்கிற அம்மா வந்து மனசை மாத்திருச்சா, என்ன புரியல எனக்கு அப்படிங்கிறப்போ, அவன் வெறித்தனமா அந்த காலேஜுக்கு போயிருக்கான் அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப பிச்சை எடுக்கிற அந்த அம்மா வந்து பிச்சை எடுத்துட்டே வந்திருக்குது. ஆனா இவன்ட்ட வந்து 2-3 டைம் வந்து பிச்சை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இல்ல இல்ல 2 டைம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். ஒரு டைம் கடுப்பாகி இல்லன்னு சொல்லிட்டு நீ ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, அந்த அம்மா சொல்லியிருக்கு, இல்லம்மா உன்னை பார்த்தா என் பையன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ, ஓ பையன் வச்சுட்டு நீ பிச்சை எடுத்துட்டியா அப்படின்னு ரெண்டா கேள்வி கேட்க. உடனே சொன்னேன் இல்ல இல்லப்பா எனக்கு பையன் இருந்தா செத்துட்டாப்பாங்கிறப்போ, இவன் இப்படி செத்தா அப்படின்னு கேக்குறப்ப சொல்றான், இந்த மாதிரி என் பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல, உளுந்து உளுந்து லவ் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுப்பா, இவன் டப்புன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான் விஷம் குடிச்சு அப்படிங்கிறப்ப இவனுக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு, ஏன் இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டான் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடி, ஐயோ அப்பா இல்லையே அம்மா நம்ம தானே பார்த்துக்கணும், நானும் செத்துட்டா அம்மா யார் பார்த்துக்குவா, ஏதோ ஒரு பொண்ணுக்காக நம்ம நம்ம உயிர் நம்ம மாச்சுக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னைக்கு பாத்தியா நான் பெத்து வளர்த்து ஆளாக்குனேன், காப்பாத்தவனு பார்த்தா கடைசியில பிச்சை எடுக்க விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு உன்னை பார்த்தேன் பயமா இருந்துச்சுப்பா, அதான்ப்பா உன்ன பார்க்க வந்தேன், சாரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கரை அம்மா போயிடுச்சான். இவன் அந்த பிச்சைக்கரை பார்த்துட்டே இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பா நான் அப்பதான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்கு அவன் ஒரே பையன் தானா, தம்பின்னு சொன்னவன் நல்லா ஒரே பையன் கேக்குறீங்களா, கிடையாது, சின்னம்ம பையன் அந்த மாதிரி எதோ உறவுல தான் அவன் தம்பி. அதனால வந்து வீட்டுக்கு ஒரே பையனை கடைசியில் பார்த்தேன், அப்படியே என்னோட இது பண்ண எனக்கு அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாம அப்படி முடிச்சுட்டேன். அப்போ அந்த காலேஜும் விட்டுச்சு, அந்த பொண்ணையும் பக்கத்துலேயும் வந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணுமோட கோபமோ ஒரு எதுவுமே வரல எனக்கு, நான் அப்படியே வந்துட்டேனே. இன்னைக்கு நான் நல்லா பொசிஷனில் இருக்கேனே, நான் சென்னையில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னால் அப்படி மறந்துட்டேன், அவன் HR அளவுக்கு நான் இருக்கேனே அப்படின்னா, அது மூலமாக போயிருந்தானே என்னோட வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கோம், இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா இல்லை என்ன போனால் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன், ஒருவேளை எனக்கு எங்கள் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணு கண்டிப்பாக பண்ணிக்கோம்மா, எப்படின்னா ஒரு 4-5 மாதத்தில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னை சொன்னாப்புல. அவனோட பண்பு அவனோட ஒரு எப்படி சொல்கிறது அவன் ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி சூப்பராக இருந்தாப்புல, பார்க்கவே எனக்கே ஒரு ஆச்சரியமாக வந்தது. அப்படி அட்வைஸுங்கிறது வந்து
எப்படி வேணா ஒரு மனுஷனை மாத்தும். அது வந்து அட்வைஸ் இல்ல, நம்ம பின்னாடி நடக்கிற வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அந்த அம்மா அட்வைஸ் பண்ணல, அவங்க லைஃப்ல நடந்த விஷயம் தான் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பொதுவாக ஒண்ணு யோசிக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கிறது கிடையாது. ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கும், ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கும். இந்த ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் தங்கச்சி பத்தி அக்கா பத்தி கேட்டு போறாங்களே, என்ன போர் அடிக்குது, ஒரு பொம்பளை இருக்கிறதுக்கு தங்கச்சி இல்ல அக்கா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க பிறந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அண்ணன் இல்ல அண்ணன் இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும், ஏதோ சண்டை கிண்ட போட்டு நான் எதுனா கேட்பேன், அவங்க வாங்கி தருவாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்ல, ஆனா வெளியில ஏகப்பட்ட அண்ணனும் தம்பி எனக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு ஒரு தைரியத்துலதான் அவங்க வெளியில வராங்க. அதே மாதிரி ஆண்களும், எனக்கு அக்கா தங்கச்சினால பரவாயில்ல, வெளியில ஒரு ஆண் அக்கா தங்கச்சிக்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் சொல்லிட்டு நிறைய பேர் அதே மாதிரி நடந்துகிட்டுதான் இருக்கிறாங்க. இந்த தள்ளி விட்டான் பாத்தீங்களா, அந்த பையன் தள்ளி விட்டனால அவனுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு, ஒரு வெங்காயமும் கிடைக்கல. இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா கெட்ட பேர் வாங்கிட்டு ஒரு மூலையில ஒதுக்கி வச்சிருக்காங்க சொந்தக்காரங்க உட்பட. இவன் தள்ளி விட்டு விட்டு இன்னைக்கு ஜெயில போய் கண்ணியும் கம்பி நீட்டு இருக்கான். இதனால அவனுக்கு என்ன ஃபாயதா கிடைச்சிச்சு, ஒரு நல்ல விஷயமும் கிடைக்கல. அவனும் கெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இன்னைக்கு வெறிச்சோரம் இருக்கான். அவன் சம்டைம் வெளியில வந்தா வாழ்க்கை நல்லாவா இருக்கும், நடக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு செகண்டும் நம்ம செய்யற தப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு செகண்ட் தான் நம்ம கண்ணை மறைக்கன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து எந்த விஷயம் செய்யறப்ப முன்னாடி ஒரு விஷயம் யோசிங்க, குடும்பத்துக்கு யோசிங்க, நம்ம எப்படி வளர்ந்தோம்னு யோசிங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு யோசிச்சாலே போதுமானது. நம்ம மாறி நல்ல ஒரு பொசிஷன் வரலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன்.